வெல்கம் நியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாதம். அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரைத்தா. இது எங்கள் வீட்டில் ரொம்பவே பிடிச்ச, ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிச்ச டிஷ்ஷு. எங்கள் வீட்டில் கத்திரிக்காய்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி கத்திரிக்காய் சாதம் உருளைக்கிழங்கு ரைத்தா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. அதை வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பொருட்கள் வந்து நிறையா பொருள் தேவைப்படும். ஆனால் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு வந்து இது எல்லாம் போட்டு செஞ்சால் மட்டும்தான் இது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு கர்நாடகா டிஷ்ஷு. இது வந்து எங்கள் பெரியம்மா சொல்லி நான் செய்கிறேன். அவங்க வந்து இது விரும்பி செய்வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பட்டை ஒரு துண்டு, பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனுங்க, மல்லி வந்து 1 ஸ்பூன். இதுக்கு வந்து காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன் நான். காஷ்மீர் மிளகாவும் நார்மல் மிளகாயும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நார்மல் மிளகாய் எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 மிளகாய் தான் எடுத்திருக்கிறேன். மீதியெல்லாம் காஷ்மீர் மிளகா தாங்க 7 மிளகாட்டை வச்சுருக்கிறேன். இதை வந்து நாம் வந்து கருவேப்பிலையும் சேர்த்து இதோடு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். வந்து வறுக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா பொறு பொறுன்னு வரைக்கும் வறுக்கணும். இதுக்கு வந்து சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதில் போடுற பொருட்கள் தான் ரொம்ப முக்கியம். இதில் எல்லாத்தையும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்று நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே நம்ம வந்து எப்போ போல் நான் சேர்க்குறது வந்து கருவேப்பிலைங்க. நான் எந்த சாதம் சேர்த்துனாலும் அதில் கருவேப்பிலை சேர்க்காமல் நான் செய்ய மாட்டேன். அதனால் வந்து நான் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ட்ரையாக வந்து வறுத்துறேன். இதோடு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு எல்லா மசாலா பொருளும் நல்லா வந்து நல்லா பொரியற, நல்லா பொடியாகணும். இதை வந்து நம்ம தண்ணி விட்டு அரைக்க போகிறதில்ல, இப்படி நசுங்கன்னா நல்லா பொடியாகிற அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு, கசகசா ரெண்டையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி அது ஒரு மாதிரி வறுக்கிறப்பவே ஒரு மாதிரி கருகிருச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்மெல்லு வரும், அது நல்லா இருக்காது. அதை வந்து கடைசியாக பாத்திரம் சூட்லேயே போட்டு 2 கலர் இருந்தீங்கன்னா அதை வந்து சூட்டுக்கே அது வந்து இதாயிருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஜீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுந்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம் தாளித்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கடலை, விருப்பப்பட்டவங்க முந்திரியும் சேர்த்திக்கலாம். நான் வந்து முந்திரி 6-7 முந்திரி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. இந்த எப்போவுமே வந்து தாளி சாப்பாடுக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, முந்திரி, நடக்கடலை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை வந்து இதோட சேர்த்து நல்லா எண்ணெயில் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து சாதம் வந்து செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் நான். நான் வந்து பொன்னியரிசி சாப்பாடு தான் செஞ்சு வச்சுருக்கேன். சில பேர் வந்து பச்சரிசி சாதம், எங்கள் பெரியம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி சாதத்தில் தான் செய்வாங்க. அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பார்த்தா பொருள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா பொருட்களுமே ஜீரகம், மிளகுலேருந்து நம்ம எல்லாமே வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் நான் இதில் ஆட் பண்ணிட்டுறேன். அதே மாதிரி கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் முதலே அதில் மிளகாய் போட்டிருக்கேன். அதனால் இதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதம் போட்டதுக்கப்புறம் நம்ம தனியாக உப்பு சேர்த்து கிளறிக்கலாம். இப்போவே தேவையான உப்பு போட்டிங்கன்னா கத்திரிக்காயில் உப்பு ஜாஸ்தி ஏறிடுங்க. இப்போ எண்ணெயில் நல்லா கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு சாதத்துக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விட்டு கத்திரிக்காய் வேக வச்சிடலாம். காய் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் புளி ஊற்றுங்க.
இது தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்புறம் இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி உங்களுக்கு சாதம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து புளிப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் சாதம் போட்டு செய்கிறங்காட்டி நான் பார்த்திங்கன்னா ஒரு 7 எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து நான் வந்து புளி கரைச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து வணக்கிக்கலாம். அந்த புளியோட பச்சை வாசனை போக நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் கத்திரிக்காயும் நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சாதத்தை கொட்டி கிளறப்போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொடி நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம். அந்த பொடியை வந்து சாதம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலால் ஒரு 4 டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு 2-3 டீஸ்பூன் உங்களுக்கு சாதம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் முதல்ல கத்திரிக்காய்க்கு உப்பு போட்டாச்சுங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஆற வச்சு நல்லா ட்ரையாக வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சாதத்து மேலே தூவி விட்டு நம்ம வந்து நல்லா கிளறிடலாங்க. இப்படி சாதம் சாப்பிட்றப்போ ஒரு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நடக்கடலை, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருக்காங்காட்டி குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு சாதங்க. இப்போ கடைசியாக வந்து நெய் 1 ஸ்பூன் கட்டை ஊற்றி நம்ம நல்லா கிளறிடலாம். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் சாதம் ரெடி. இந்த பொடியை வந்து நீங்கள் முதல்லையே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த சாதம் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸியானது. அதுவும் இல்லாமல் ஸ்கூலெல்லாம் தொடங்கிட்டாங்கன்னா இதெல்லாம் லன்ச் பாக்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம சாதத்தை ரெடி பண்ணி இறக்கிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா இந்த டைமண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதத்துக்கு இந்த தயிர் உருளைக்கிழங்கில் போட்டு அந்த ரைத்தா செய்கிறது வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அந்த உருளைக்கிழங்கு சில குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அது வந்து தயிரோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயில் பொறிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதேவே வந்து இதே மெத்தடில் கத்திரிக்காய்க்கு பதிலாக தக்காளி காய் இருந்துச்சுன்னா தக்காளி காயும் யூஸ் பண்ணி சாதம் செய்யலாம். இப்போ வந்து இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாம் பொறிச்சாச்சு. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு அந்த உருளைக்கிழங்க நல்லா பரட்டி விட்டு நாம் வந்து தயிரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு சூடாக உருளைக்கிழங்கு வந்து பொறிச்சு சூடாக இருக்கிறப்பே உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா கலந்துருங்க. ஆனால் வந்து தயிர் ஊற்றுறப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆறினதுக்கப்புறம் தான் நான் தயிர் சேர்த்துறேன். நான் ஒரு 2 நிமிஷம் ஃபேனில் வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்து தான் இப்போ தயிர் சேர்க்குறேங்க. ஏன்னா இல்லாட்டி தயிர் ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ஆலு ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் சாதம் ஆலு ரைத்தா ரொம்ப ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு கத்திரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் வந்து தக்காளி காயும் போட்டு செய்யலான்னு சொல்லியிருக்கிறேன். அதை வந்து ஒரு நாள் எங்கள் வீட்டில் இப்போ தான் எல்லாம் கத்திரிக்காய் வந்து நாற்று விட்டுருக்குறாங்க. அது காய் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். தக்காளி காயில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேங்க. ரொம்பவே ஈஸியான கத்திரிக்காய் சாதம் ஆலு ரைத்தா ரெடி ஆயிடுச்சுங்க.